ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம இப்போ வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அதை வந்து அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஸோ இது வந்து எனர்ஜி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ட்ரோபி பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கெல்வின் ஃபிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அண்டு கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸோ இது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் ஒரு ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடியாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் அனதர் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்ல முடியும். ஸோ கெல்வின் ஃபிளாங்க் ஸ்டேட்மெண்ட், ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிங்கிள் ரிசர்வயர்லேருந்து ஒர்க் ப்ரொடியூஸ் ஆகிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹீட் இன்ஜின் மூலமாக. ஓகேவா? ஸோ கெல்வின் ஃபிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஹீட் இன்ஜின் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ சிங்கிள் ரிசர்வயர்லேருந்து இது பண்ணுறது. ஸோ அதை என்னென்னு பார்ப்போம். ஒரு ரிசர்வயர்லேருந்து இன்ஜின் சிறுவையர், அதுலேருந்து இன்ஜின், அதுலேருந்து ஹீட் வந்து இது பண்ணும்போது ஒர்க் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதேமாதிரி இன்ஜின் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ தான் ஸோ நெக்ஸ்ட்டு கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஹீட் பம்ப். ஓகேவா? ஸோ இதில் வந்து பம்ப் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? பம்ப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பார்ப்போம். ஸோ ரெண்டு ரிசர்வர் இருக்குது, இதில் வந்து சிங்கிள் ரிசர்வர் இது பண்ண முடியாது. ஆனால் கெல்வின் ஃபிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சிங்கிள் ரிசர்வர் யூஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இதில் வந்து டபுள் ரிசர்வர் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ கம்பேரிசன், ஸோ கெல்வின் ஃபிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஹீட் இன்ஜின், இது கிளாசியஸ் வந்து ஹீட் பம்ப். இது வந்து கெல்வின் ஃபிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது வந்து இதுவும் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கிளாசியஸ். இது மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? கெல்வின் ஃபிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்சர்வேஷன் பண்ண முடியும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், கிளாசியஸும். ஓகேங்களா? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இது என்ன சொல்லுனா, ஹீட் கேனாட் ஃப்ளோ இட் செல்ஃப் ஃப்ரம் கோல்டர் பாடி டு எ ஹாட்டர் பாடி. ஹீட் வந்து கூலிங் ஆகும், ஹோல் பாடியை மாறும், ஆனால் ஹோல் பாடி வந்து ஹீட்டாக மாறாது. ஸோ அதான் அந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்.